வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம 11 வகுப்பு யூனிட் 11 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற யூனிட்டில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்டிமேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது போடக்கூடிய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க கிளாஸ் பார்க்கலாம். ஆஃப்டர் டிடெக்டிங் தி வேரியஸ் எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் given organic compounds by quantitative analysis, it is necessary to determine their composition by weight. The estimation of carbon, hydrogen, nitrogen, sulfur, halogen are discussed here. No dependable methods is however available for the determination of oxygen, and hence it is amount is always determined by difference. ஸோ இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து நம்ம எஸ்டிமேஷன் பண்ண போகிறோம்னா, கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், சல்ஃபர், ஹேலஜன்ஸ் வந்து எப்படி வந்து எஸ்டிமேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எஸ்டிமேஷன் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன், போத் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆர் எஸ்டிமேட்டட் பை தி சேம் மெத்தட். ஏ நோன் வெயிட் ஆஃப் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் பர்ன்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன். போத் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் எஸ்டிமேட்டட் பை தி சேம் மெத்தட். A known weight of the organic substance is burned in excess of oxygen, and carbon and hydrogen present in it are oxidized to carbon dioxide and water respectively. So appo namba vandu carbon and hydrogen estimate pandrom appadina, so and rendu ore method la dhaan panna porom. So appo known weight of the organic substance ஆல்ரெடி வெயிட் எடுத்து அந்த எந்த சப்ஸ்டன்ஸுக்கு வந்து காம்பவுண்டுக்கு வந்து நம்ம கார்பன் ஹைட்ரஜன் எஸ்டிமேட் பண்ணணுமோ அதை ஆல்ரெடி வெயிட் எடுத்துடணும். அந்த வெயிட் எடுத்துட்டு அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸஸ் ஆக்சிஜன் கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை ஸோ எரிக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, கார்பன் ஹைட்ரஜன் இருக்கிற காம்பவுண்ட் வந்து ஆக்சிஜனோட சேர்ந்து எரியும் போது கார்பன் வந்து ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாகவும், ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜனோட சேர்ந்து H2O-ஆகவும் மாறும். So, the weight of the carbon dioxide and the weight and water thus formed are determined, and the amount of carbon and hydrogen in the organic substance is calculated. So, இது எப்படி வந்து கண்டுபிடிக்கிறோம், calculate பண்ணுறோம் அப்படின்னா, எவ்வளோ weight of carbon dioxide வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அண்டு எவ்வளோ வாட்டர் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் தி ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். The apparatus employed for the purpose consists of the 3 units. என்ன அப்பாரட்டஸில் பண்ண போகிறோம், அதில் எத்தனை இருக்குன்னா 3 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ எஸ்டிமேஷன் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இந்த அப்பாரட்டஸில் தான் நம்ம ஸோ பண்ண போகிறோம். சாம்பிள் வந்து நம்ம இங்கே தான் கம்போசிஷன் எரிய வைக்கிறோம். ஸோ எரிஞ்சது அப்படின்னா சாம்பிள் எடுத்தது இந்த ஃபர்னஸ் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டியூப் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா பாஸ் ஆகும். ஸோ அதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சிஜன் சப்ளை, கம்பஷன் டியூப் அண்ட் அப்சார்ப்ஷன் அப்பாரட்டஸ், இதுதான் நம்ம கீழே ஃபிகரில் பார்த்தோம். ஸோ ஆக்சிஜன் சப்ளை, டு ரிமூவ் த மாய்ச்சர் ஃப்ரம் ஆக்சிஜன், இட் இஸ் அலவுட் டு பபுள் த்ரூ சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் தென் பாஸ்ட் த்ரூ த யூ டியூப் கண்டெய்னிங் சோடா லைம் டு ரிமூவ் கார்பன் டை ஆக்சைடு. தி ஆக்சிஜன் கேஸ் ஃப்ரீ ஃப்ரம் மாய்ச்சர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு என்டர்ஸ் த கம்போஷன் டியூப். ஸோ நம்ம ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த ஆக்சிஜனில் சப்ளை ஆகும்போது அந்த ஆக்சிஜன் கேஸ்க்குள்ளே இருக்கிற மாய்ச்சர் கண்டென்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ சல்ஃபூரிக் ஆசிட் வழியாக நம்ம வந்து அந்த ஆக்சிஜன் கேஸை பாஸ் பண்ணோம் அப்படின்னா, சல்ஃபூரிக் ஆசிட் வந்து என்ன கேரக்டர் அப்படின்னா, அது வந்து நம்ம என்ன ஆகணும், ஈஸியாக வந்து வாட்டர் கண்டென்ட் அப்சர்வ் பண்ணிக்கும். அதை தென் எதை அப்புறம் அது வழியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்புறம் தென் பாசிட்டிவ் த்ரோ யூடியூப் கண்டெய்னிங் சோடா லைம் டு ரிமூவ் கார்பன் டை ஆக்சைடு. அதில் அப்புறம் அந்த கேஸில் ஏதாவது கார்பன் டை ஆக்சைடு இருந்தாலும் என்னென்னா, சோடா லைம் வந்து என்ன பண்ணணும்னா கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணிடும். இந்த ஆக்சிஜன் கேஸ் ஃப்ரீ ஃப்ரம் மாய்ச்சர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு என்டர் இருந்தது கம்போசிஷன் டியூப். அந்த கம்போசிஷன் டியூபுக்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஆக்சிஜனில் மாய்ச்சர் கண்டென்ட் கார்பன் டை ஆக்சைடு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து கம்போசிஷன் டியூப். ஏ ஹார்ட் கிளாஸ் டியூப் ஓப்பன் அட் போத் எண்ட்ஸ் is used for the composition of organic substances. It contains an oxidized copper gas to prevent the backward diffusion of the products of composition. Second one, a porcelain boat containing a known weight of the organic substances. Third, porous copper oxide on either side. And fourth, the oxidized copper gas placed towards the end of the combustion tube. The combustion tube is heated by a copper, a gas burner. So, this is the combustion tube. So, this is the copper gas. So, sample and platinum will burn. So, porous carbon copper oxide is the furnace. So, this is the furnace.
So absorption apparatus, the combustion products containing moisture and carbon dioxide then pass it through the absorption apparatus, which consists of a weighed U-tube. So the weighed U-tube, in the tube already weigh eduthirukom. So packed with the PMX socket of concentrated sulfuric acid to absorb water, and then the set of bulbs containing strong solution of potassium hydroxide to absorb carbon dioxide, and finally gourd tube filled with the anhydrous calcium chloride to prevent the entry of moisture from the atmosphere. So இதில் என்ன பண்றோம் அப்படின்னா கம்போஷன் டியூப். ஸோ இதில் வந்து பியூர் ஆக்சிஜன் இது வழியாக பாஸ் பண்ணுறோம். இது கம்போஷன் டியூப். இங்கே சாம்பிள் வச்சு நம்ம பிளேஸ் பண்ணிடணும். ஸோ இங்கே சாம்பிள் பிளேஸ் பண்ணோம்னா இங்கே பர்ன் அந்த ஃபர்னஸில் நம்ம என்ன பண்ணோம், ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்ன் ஆகும்போது அப்போ சாம்பிள் என்ன ஆகும்னா, சாம்பிள் இருக்கிற கார்பன் வந்து ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ஆகும், ஹைட்ரஜன் கூட சேர்ந்து வாட்டர் மாலிகுல்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ இந்த கேஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இது வழியாக நம்ம பாஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி இதெல்லாம் வெயிட், இந்த ரெண்டு டியூபையும் வெயிட் ஆல்ரெடி எடுத்து வச்சிடறோம். இதில் வழியாக நம்ம வந்து இதை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, சல்ஃபூரிக் ஆசிட் என்ன பண்ணோம் அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் அப்சார்ப் பண்ணிடும். ஸோ வாட்டர் கண்டென்ட் அப்சார்ப் பண்ணிச்சு அப்படின்னா இதனோட வெயிட்லேருந்து நம்ம ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து, ஸோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து டியூப், இந்த டியூப் ஆல்ரெடி வெயிட் எடுத்திருப்போம். இதை வழியாக ஸோ கார்பன் டை ஆக்சைடு ரிமைனிங் வாட்டர் கண்டென்ட் போயிருச்சு அப்படின்னா ரிமைன் கார்பன் டை ஆக்சைடு இது வழியாக பாஸ் ஆகும். ஸோ ரிமைனிங் கார்பன் டை ஆக்சைடு இது வழியாக பாஸ் ஆச்சு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா பொட்டாசியம் கார்பனேட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ ஃபார்ம் ஆகும்போது அப்போ வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ரெண்டுனோட வெயிட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுலேருந்து, ஸோ அந்த வெயிட்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளோ வந்து ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கு, கார்பன் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ப்ரொசீஜர், the combustion tube is heated, strongly to dry its content. It is then cooled slightly and connected to the absorption apparatus. The other end of the combustion tube is open for a while, and the boat containing weighted organic substances is introduced. The tube is again heated strongly till the substances in the boat are burned away. This takes about 2 hours. Finally, the strong content of oxygen is passed through the combustion tube, swept away any traces of carbon dioxide and moisture which may be left in it. The U-tube and the potash bulbs are then detached, and the increases the weight of each of them is determined. So calculation. So weight of the organic substances taken. So எவ்வளோ weight organic substances நம்ம வந்து கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறோமோ அதனோட weight W கிராம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இன்க்ரீஸ் த வெயிட் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் வந்து எதில் வந்து அப்சார்ப் ஆகுதுன்னா சல்ஃபரிக் ஆசிட் இருக்கிற டியூப், அதனோட வெயிட் ஆல்ரெடி எடுத்திருப்போம். ஸோ அப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் வந்து எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத, அந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆன வெயிட்டை தான் எக்ஸ் கிராம் அப்படின்னு வச்சுக்கிறோம். இன்க்ரீஸ் இந்த வெயிட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, அதாவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்கிற அந்த டியூபினோட வெயிட்டை ஃபர்ஸ்ட்ல எடுத்திருப்போம். கார்பன் டை ஆக்சைடு பாஸ் பண்ண பின்னாடி அது வந்து கார்பன் டை ஆக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சேரும்போது என்னன்னா பொட்டாசியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகும். அப்போ எவ்வளோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நாம் வந்து ஒய் கிராம் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ so 18 gram of water contains 2 gram of hydrogen. So 18 gram total வந்து வாட்டரோட வெயிட் அப்படின்னா இதில் இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜனோட வந்து எவ்வளோ அப்படின்னா 2 gram. ஸோ அப்போ எக்ஸ் கிராம் ஆஃப் வாட்டர் கண்டென்ட்ஸ் 2/18 x gram ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு என்ன சொல்லுவோம், 2/18 இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை டபுள்யூ இன்ட்டு 100 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் இதில் வந்து இவ்வளோ வந்து ஹைட்ரஜனோட பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ அப்போ 44 gram ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட்ஸ் 12 gram ஆஃப் கார்பன். ஸோ அப்போ 1 gram ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட்ஸ் 12/44 y gram ஆஃப் கார்பன். ஸோ அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன், ஸோ 12/44 இன்ட்டு ஒய் பை டபிள்யூ இன்ட்டு 100 அப்படிங்கிற ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ இந்த ஃபார்முலா இருந்து பர்சன்டேஜ் ஆஃப் கார்பனை கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த பர்சன்டேஜிலிருந்து கார்பன் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜனை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த சேனலில் கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை சர்க்குலேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.